ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின எப்படி பார்க்க போகிறோம்னா, ரெடிப்பு சோப்பு, ஸ்க்ரப்பர் சோப் இந்த மாதிரி எப்படினாலும் சொல்லியிருக்காங்க, அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகடை ப்ளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல சிறு தொழில் வாய்ப்பு, சரியா? நல்ல ஒரு தொழில் வாய்ப்பு, நீங்கள் இதை எடுத்து பண்ணலாம். நான் வந்து நம்ம கடையில் இந்த மாதிரி நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், சரி? அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு ரெடிப்பு சோப்பு வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். இது சாதாரணமாக நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா, அதுக்கீழே நான் இது வரைக்கும் எந்த சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்க்கல. எல்லா இடமும் ரேட் செக் பண்ணுவேன். சில இடத்துல இப்படி ரெக்டாங்கிளாக இருக்கும், சில இடத்துல இப்படி கட்டிங் போட்டு ஓவல் ஷேப்பில் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் எப்படி செய்கிறது, இதோட செலவு என்ன அப்படிங்க உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வரும், இதெல்லாம் உங்களுக்கு யாரும் கற்றுத்தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு சூப்பராக எப்படி எப்படி என்னென்ன யூஸ் பண்ணணும் செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து இந்த மாதிரி ஹாக்ஸா பிளேடு, சரிங்களா? இது வந்து ஆன்லைனில் பார்த்து வாங்கிக்காங்க. வுட் கட்டிங் வீல், சரியா? வுட் கட் பண்ணுறது இதை வந்து வாங்கிக்கிடணும் கண்டிப்பாக, சரியா? கண்டிப்பாக மிஷினால் வெட்டக்கூடாது. எதுக்கு மிஷினால் வெட்டக்கூடாதுன்னு சொன்னால், நான் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணி பார்த்துருக்கேன், மிஷினால் வெட்டினா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் ஆயிரும், அந்த சொரசொரப்பு இருக்காது, சரியா? அதனால் மிஷினால் கட் பண்ணக்கூடாது. இது மிஷினால் கட் பண்ணி பார்த்தது, சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி சிம்பிள் ஹாக்ஸா இது ரெடி பண்ணி வச்சுக்காங்க. மெஷரிங் ஸ்கேல் அதெல்லாம் வச்சுருப்பீங்க. ஓகே, இதோட மெயினான கொள்முதல் என்னென்னா ஏசிசி பிளாக், சரியா? ஏசிசி பிளாக் வந்து தண்ணியில் போட்டால் மிதக்கும், உங்களுக்கு தெரியும், அந்த பிளாக் தான் இது, சரியா? இது வந்து கட்டுமானத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு சம் கெமிக்கல் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து அப்படி ப்ரெஸ் பண்ணி நமக்கு ஒரு பிரீக் மாதிரி, இது வந்து செங்கல் தான், ஏசிசி செங்கல், சரியா? அதாவது நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸான பில்டிங் கட்டணும் அப்படிங்கிறக்கெலாம் இதை யூஸ் பண்ணுவாங்க, இதோட ரிக்யூர்மெண்ட். அது ஓகே, நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஸ்க்ரப்பர் சோப் செய்ய போகிறோம். இது தான் இதோட மூலப்பொருள், சரியா? உங்களுக்கு நீங்கள் எங்கே வாங்கினாலும் உங்களுக்கு இது தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து என்ன டைமென்ஷனில் இந்த கல் வாங்கணும் அப்படின்னா, சரிங்களா? 4 இன்ச் திக்னஸ் வந்து 4 இன்ச் இருக்கும். இந்த ஒயர் வந்து 8 இன்ச் இருக்கும், சரி? ஹைட் 8 இன்ச் இருக்கும், இந்த நீளம் வந்து 24 இன்ச் இருக்கும். தட் இஸ் 2 அடி, சரியா? 2 அடி இருக்கும். ஓகே, 2 அடி இருக்கும். இந்த கல் வாங்கிக்காங்க. இந்த ஷேப்புக்கு வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அது எப்படி கரெக்டாக இருக்கும் சொல்கிற பாருங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க, இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். இதுதான் நம்ம ஒரு சோப்போட டைமென்ஷன், சரியா? நம்ம கடையில் இதை நான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரியா? இதை வந்து இந்த சோப்போட அளவுக்கு உங்களுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, கரெக்டாக நம்ம சோப் அளவு கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை வந்து கட் பண்ண போகிறேன், சரியா? ஈஸியாக கட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த திக்னஸ்க்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன், அடுத்து இந்த கட் பண்ணுறதுக்கும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ரைட், இப்போ நம்ம ஸ்க்ரப்பர் சோப் ரெடி. இது என்ன பண்ணணுன்னா, இது கட் பண்ணி முடித்த பிறகு ஆக்ஸா ஃப்ரேம் வச்சு இப்படி பண்ணணும். உங்களுக்கு எந்தளவு சொரசொரப்பு வேணுமோ அந்தளவு நம்ம சோப்பு வந்து இப்படி நல்லா ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி நான் இப்படி ஒரு ட்ரில் போட்டுருவேன், ட்ரில் போட்டு கயிறு போட்டு நம்ம கடையில் இப்படி லைனாக அடுக்கி வச்சுருவேன். நல்லா சேல்ஸ் ஆகும், 30 ரூபா ஸ்டோர் ரேட், சரியா? நீங்கள் வந்து என்ன ரேட்டு கொடுக்க போகிறீங்க, இப்போ இதோட செலவு என்ன, இப்போ நான் கட் பண்ணுறதுக்கான லேபரை நீங்களே போட்டுக்காங்க, சரியா? ஒரு 10 செகண்ட் ஆச்சு, சர சரன்னு கட் பண்ணிட்டேன். இந்த கல்லோட ரேட் 65 ரூபா, சரியா? நான் சொன்ன அந்த கல்லோட ரேட் வந்து 65 ரூபா. இதை வந்து நீங்கள் 30 ரூபான்னு கொடுத்தாலும் சரி, சார் நான் சிட்டியில் இருக்கேன், எனக்கு ரெண்ட் அதிகம், 30 ரூபான்னு கொடுத்தா தான் ஓகே, 30 ரூபான்னு கொடுங்க. ரொம்ப ரேட்டை குறைச்சி கொடுக்காதுங்க, அது வந்து இதுக்குள்ளே வேல்யூவே இல்லாமல் ஆயிரும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா, நீங்கள் வந்து சிறு தொழிலாக எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டு கடை கடையாக சேல்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னும் ஒரு 2 சோப்பு செஞ்சு தரேன், சரி? நீங்கள் செஞ்சு காமிக்கேன், சரியா? இப்போ நம்ம சோப் அளவுக்கு மெஷர் பண்ணி வச்சுட்டேன், இப்போ இதை கட் பண்ண போகிறேன். ஓகே, அவ்வளோதான். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சா 2 சோப்பு வந்துடும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெண்டு சோப்பு கட் பண்ணியாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு ஒன்று மூணு, இது நீங்கள் உங்கள் சோப்பு கூட கடையில் அடுக்கி வச்சு பாருங்கள், தன்னால் சேல்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் டெக்னிக் உங்களுக்கு சொல்லி தருவேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏற்கனவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன். இதோட செலவெல்லாம் சொல்லிட்டேன், 65 ரூபா கல் மட்டும்தான். இப்போ இதெல்லாம் உங்களுடைய முதலீடாக உங்களோட பொருளாக மாறிடும் சரியா. அதனால் உங்கள் லேபரை கனெக்ட் பண்ணிக்காங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டான சேல்ஸு கண்டிப்பாக எடுத்து ஒரு சைடு பிஸ்னஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியரிங் மளிகை கடை. மீண்டும் ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோ சந்திக்கலாம்.